கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸ் உடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக ஆரிக்கும் சனமுக்கும் கடுமையான சண்டை வந்திருக்கு. எதனால இப்படி திடீர்னு சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆரி அவர்கள் வந்துட்டு இந்த வாரம் கேப்டன் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி கிச்சன் டீமில் சனம் வந்து கேப்டனாக இருக்காங்க. ஆரி ப்ரோ வீட்டில் இருக்கும் பொழுது திடீர்னு கிச்சன் டீமில் இருக்கிற குப்பை தொட்டியை பார்க்கும் பொழுது அங்கே நிறையா சாப்பாடு வந்து வேஸ்ட்டாக கொட்டப்பட்டிருக்கு. அதிர்ந்து போன ஆரி திடீர்னு அங்கே இருக்கிற சனம் கிட்ட, யார் இவ்வளோ சாப்பாடு இங்கே கொட்டினது, ஏன் இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சனம் வந்துட்டு நானா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் கொடுக்கறாங்க. தான் தான் கொட்டினேன் அப்படின்றத ஒத்துக்கிறாத சனம் வந்துட்டு அதை இன்டைரக்டா நானா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மலுப்புற மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆரி கேட்ட கேள்விக்கு தானே வந்துட்டு மூணு தடவைக்கு மேல நானா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சனம் சொன்னது ஆரிக்கு கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்திடுச்சு. அப்போ சனம் வந்துட்டு, நீங்க என்ன ப்ரோ இதே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க, நிறைய பேர் இருக்காங்க, யார் யாரெல்லாம் கொட்டியிருப்பாங்க, நானா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாங்க. கிச்சன் டீம்ல இருக்கீங்க, சாப்பாடை வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம், கமல் சாரும் பேசியிருக்கிறாரு, நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது நீங்க மட்டும் என்ன பெர்ஃபெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆரி மேல திருப்புறாங்க. உங்களுக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும், நீங்க என்ன அவ்வளவு தூரம் பெர்ஃபெக்டா, உங்க மேலயும் ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு, நீங்க எதுக்கு என்ன கேள்வி கேட்க வர்றீங்க, நீங்க ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது, நான் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தனாவட்டா சனம் வந்து பதில் சொல்றாங்க. அதுக்கு ஆரி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எனக்கு பதில் சொல்ல வேணாம், ஆனா கமல் சார் கேட்பாரு, அப்ப நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே பார்த்தோம்னாக்கா முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு, சாப்பாடை வந்துட்டு யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரேஷன் பொருட்களுடைய அளவையும் குறைச்சாங்க. இதையும் தாண்டி இவ்வளவு தூரம் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸோடைய அலட்சியம் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதை சுட்டி காட்டின ஆரிய பயங்கரமா தாக்கி பேசுறாங்க சனம் செட்டி. ஸோ சனம் செட்டி அந்த இடத்துல ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்லல அப்படின்றது ஒரு முதல் கருத்து. அதே மாதிரி இவங்க ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, பாட்டி சொல்லி தட்டாதே அப்படின்ற டாஸ்க் வந்து இப்ப நடந்துட்டு இருக்குது இல்லையா, இதுல ஒவ்வொரு குடும்பமா வந்து பிரிச்சிருக்காங்க. அப்படி சனம்க்கு ஜோடியா ஜித்தன் ரமேஷ வந்து ஹஸ்பண்டா போட்டிருக்காங்க, ஆனா இவங்களுக்கு மகன் மகளா பாலாஜியையும் சிவானியையும் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் சனம் செட்டிக்கும் பாலாஜிக்கும் ஆகவே ஆகாது, கீரி பாம்பு மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தனக்கு மகனாக பாலாஜியை போட்டது சனம் செட்டிக்கு சுத்தமாக பிடிக்கல, தன்னால் இந்த டாஸ்கை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாங்க. எந்த இடத்துலையுமே அவங்க இறங்கி வேலை செய்யலை, எந்த விதமான டாஸ்க்கும் பண்ணலை அப்படின்றது தான். ஆனால் தன்னுடைய டீமில் இந்த மாதிரி பாலாஜியை போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்செட்லேயே அவங்க இருந்தது காரணமாக கிச்சனில் நடந்த இந்த விஷயத்துக்கு உருப்படியாக பதில் சொல்லாமல் ஆரியை எதிர்த்து பேசியிருக்காங்க. சனம் செட்டியை பத்தி இந்த வாரம் வந்துட்டு கமல் சார் கண்டிப்பா கேட்பாரு, எதுக்காக இந்த மாதிரி தனாவட்டா பதில் சொல்றீங்க, சாப்பாடை வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஆரி பேசினாருன்னா நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்ல ரெஸ்பான்சிபிளான பதிலோ கொடுத்துருக்கணும், அதை தவிர்த்து வேற ஏதோ பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் கடுப்பா பேசி இருந்திருக்க கூடாது அப்படின்ற ஒரு அட்வைஸ் கண்டிப்பா சனம் செட்டிக்கு கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ நீங்க இந்த பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்றீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸ் உடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.